இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த கிராஃப்ட் மாஸ்டர். நான் வந்து டானியா. நான் வந்து தீப்தா. இன்னைக்கு வந்து ரொம்ப நாசமாய் போன ஸ்லைமை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறான். என்னோட நாசமான ஸ்லைம் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல நான் பண்ணது. ஆமா, ஃபர்ஸ்ட் வீடியோல பண்ணது நாசமாயிடுச்சு. எந்த பண்ணி எப்படி ஆயிடுச்சு ஸ்ட்ரெச் பண்ண பார்ப்போம். இதோ இப்போ நான் சேம் போட்டால் பிஞ்சிருச்சு. நான் சேவ் பண்ண இதையும் ஸ்ட்ரெச் பண்ணால் இப்படி பிஞ்சிடும். அதனால தான் நாங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னு காமி போகிறோம். ரெண்டு காமி கொடுக்குறோம். ஓகே தானே, இதை நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து லோஷன் போட போகிறேன். நானும் லோஷன் போட போகிறேன். ஓகே, இது வந்து ஒரு லோஷன். இது வந்து நீங்கள் எந்த லோஷன் வேணாலும் யூஸ் பண்ணி, பாடி லோஷன் யூஸ் பண்ணலாம், பாடி லோஷன், ஃபேஸ் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் கொஞ்சம் போட போகிறேன் லோஷன். லோஷன் நானும் போடுறேன். ஓகே, நான் இப்போ லோஷன் போட்டாச்சு. ஒரு கொட்டை அப்ளை பண்ணுவேன். ஓகே, இங்கே பாருங்கள் நான் எப்படி லோஷன் போட்டிருக்கேன்ட்டு. அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன். உங்களுடைய கை அழுக்கான கவலைப்படாதீங்க, அது கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். அப்படியே நீங்கள் இது பண்ணுறங்க பண்ணிட்டுருங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. ஆமாம், எம்பு கொஞ்சம் சரியாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமாம், நானும் இன்னும் கொஞ்சம் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் முதல்ல விட அது ரொம்பவே பரவாயில்ல. ஆமாம், சாஃப்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க. நான் இது போட்டுக்கிறேன். இப்படியே லோஷன் போட்டுக்கோங்க. ஸ்மெல்லும் நல்லா வரும். நான் ஸ்மெல் உங்களுடைய ஸ்மெல் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. எம்பு வந்துக்கிட்டே இருக்குது. எம்புக்கிட்டே ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சாஃப்டாக இது இதுதான் கரெக்டான ஸ்லென்த் அண்ட் டென்சிட்டி கொடுக்கு. நீ எந்த பிடிச்சிக்கோ நான் வந்து பிடிச்சிக்கிறேன். ஏன்? ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய ஸ்லைம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். கொஞ்சம் இவளுடைய ஸ்லைம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ ஒயிட் கலர் லோஷன் போட்டிங்கன்னா அந்த ஸ்லைம் கலர் லைட் ஆகிடும். இன்னும் ஆமாம், இன்னும் கொஞ்சம் லோஷன் போட்டிங்கன்னா கூட ஆகிடும். ஆனால் நாங்கள் வந்து நான் இவ வந்து கொஞ்சம் லைட் லோஷன் போட்டிருக்கேன். ஆனால் நான் வேறு லோஷன் போட்டிருக்கேன்னால வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போடுவேன். நான் சொன்ன மாதிரியே இப்போ உங்களுடைய கையில் எடுக்கிற ஆட்கள்லாம் போயிடுச்சு. ஓகே, ஓகே, அப்படியே உனக்கும் போட்டு விட்றேன் தனியா. இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோட ஸ்லைம் கூட நல்லா இருக்குன்னா இவளோட ஸ்லைம் இன்னும் இப்போ முன்னாடி இருந்த உடனே இவளோட ஸ்லைம் நல்லா வந்துருச்சு. ஆமாம், முன்னாடி இருந்தவுடனே இவளோட ஸ்லைமும் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த லோஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்லைமும் சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் வந்து சுடு தண்ணி வச்சு பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். ட்ரை பண்ணுறோம்ண்ணா, ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வழி இருக்குது ஸ்லைமை சரி பண்ணுறதுக்கு. இதுதான் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான வழி நம்ம பண்ணுறது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த முன்னாடி எப்படி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் லோஷன் போடுறேன். அதுவரை அவளோட கலரும் மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் லோஷன் போட்டதுனால அது லைட் கலர் பாருங்கள். லோஷன் போட்டேன் லைட். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் லோஷன் போட்டதுனால கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி இருக்கும். அவ்வளோதான் மாறல, ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய ஃபுட் கலரிங் போட்டேன். நல்லா அவ்வளோக்கா மாறல. எனக்கு சூப்பராக இருக்கு. உங்கள் பாருங்க, முன்னாடி விட எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கள் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு ஒரு வேளை அப்படியும் நல்லா வரலன்னா நீங்கள் லோஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அப்படி வரலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு கொடுங்க. அது அப்படி பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது நல்ல வழி இருக்கான்ட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எல்லா ஸ்லைம் ரெசிபீஸ் கூட வேறு மாதிரி இருக்கும்ல. நாங்கள் பண்ண ஸ்லைம் வேறு, நீங்கள் அந்த மாதிரி
அந்த மாதிரி இருக்குங்கிறதுனாலும் இந்த சிலமுக்கு செட் ஆகும் அந்த சிலமுக்கு செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறதுனால நாங்கள் நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா உங்களுக்கு ஒர்க் மோஸ்டாக இந்த ஸ்லைமுக்கு எல்லோருக்குமே ஒர்க் ஆகும் ஆனால் இது சூப்பராகவே இருக்கு. ஆமாம் எனக்கு ஒரு நல்லா இது என்னோட பழைய ஸ்லைம். ஏய் இது எந்த ஓ சாரி அவளுது எந்த வேறு இடத்துல இருக்குது நான் எடுத்துட்டேன். இவன் வந்து அதை எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப குகைக்குள்ளார போகணும். எடுத்தாச்சு வந்து பிங்க் கலர். ஓகே என்னுடைய ஸ்லைம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறதுனால அதை நான் ஒரு இடத்துல வச்சுட்டு வரேன். நானும் குகைக்குள்ளே போயிட்டேன். இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் பார்த்தேன். ஆமாம் கண்டிப்பாக நீ மான்ஸ்டர்ஸ் பார்த்துட்ட. இப்போ நான் வந்து சவுண்டு போட போகிறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல இப்படி இருக்குல்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைம் தெரியும். தெரியுதா? இப்போ நாங்கள் எங்களோட ஸ்லைம் காமிக்க போகிறோம். இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்லைம். நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்லைமாக நான் அடியில் வச்சுட்டேன். நாங்கள் பண்ண ஸ்லைம் எல்லாமே இப்போ காமிக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஸ்லைம் காமிக்க போகிறோம். நாங்கள் செஞ்சதுலேயே இது இவள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்லைமு. இது அப்போ ஸ்லைம் அப்போ பண்ணுது. அதுக்கப்புறம் இது நான் பண்ணுது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டார்க்கான கலர். அதுக்கப்புறம் நான் பண்ண ஸ்லைம் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குல்ல. நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு உங்களுக்கு எது ஸ்லைம் பிடிச்சிருக்குன்ட்டு. எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கான முடிவை எடுங்க. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.